கோவையில் சிமெண்ட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்ற பெண் மீது வீடு புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை முதுகரை பகுதியில் தனியார் சிமெண்ட் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. இதில் இருந்து வெளியேறும் தூசு காரணமாக பாதிப்பு ஏற்படுவதாக கூறி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தொழிற்சாலை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் போராட்டத்தில் பங்கேற்ற குறும்பபாளையம் பகுதியைச் சேர்ந்த காயத்ரி எனும் பெண்ணின் வீட்டில் யுவராஜ், கணேசன், ராஜாஜி எனும் மூவர் நுழைந்துள்ளனர். அவரை தகாத வார்த்தைகளால் திட்டிய இவர்கள் சரமாரியாக தாக்கியும் உள்ளனர். இதில் படுகாயமடைந்த காயத்ரி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயத்ரியை தாக்கிவிட்டு தப்பியொழிய 3 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையம் முன்பு ஏராளமானோர் திரண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.